நம்மை நோக்கி வரும் பிரச்சனைகளை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கோபம், பொறாமை, வஞ்சனை இது போன்ற படைகள் நம்ம எடுத்து நோக்கி வந்துட்டு இருக்கு. ஈழ இருமல், நரதை மூப்பு பல பிரச்சனைகள் நம்ம நோக்கி வந்துருக்கு. நாய்ச்சிற்று விக்குள்மையில் வராமல் நல்வனி மேய்ச்சிற்று வந்துகிட்டே இருக்கான் பகைவன். அந்த பகைவன் மெய்வாய் கண்முக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன்களும் நமக்கு பகைதான். மனம் புத்தி சித்த அகங்காரமாக அந்தகரணங்களும் பாய்தான். நமக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள். பொறி ஐந்து, புலன் ஐந்து, கரண நான்கு, 14 கருவிகள். தத்துவம் 96 இருக்கிறது. 14 கருவிகள்லாம் முக்கியமான கருவிகள். 71,000 நாடி நரம்பு, அதில் 10 நாடி தான் முக்கியமான நாடி. அந்த 10 நாடியிலே 1 நாடி தான் முக்கியமானன்னு சொல்லி அவையா சொல்வார். அப்போ இந்த 14 கருவிகளும் நமக்கு யமனாக தான் இருக்கும். தத்துவங்களாம் நமக்கு ஒத்துழைக்காது. காரணம், தேகம் கசடி என்பதனால், காமதேகம் என்பதனாலே நம்மோடு ஒத்துழைக்காது பொறிபுலன்கள், தத்துவங்கள். ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? தேகபந்தம் ஆகிய காம விகாரத்தை தலைவன் துணை கொண்டு நீக்கிவிடுகிறார்கள். காம தேகம் இணங்கினால் அறிவு ஆன்மா தெளிவடையும். ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடையும். அறிவு தெளிவடைந்தால் சிந்தை சிறப்பாக இருக்கும். அதிகாரம் அமைச்சியல், அமைச்சியலுக்காக பேசிகிட்டு இருக்கோம். அறிவே அமைச்சன், மனமே மன்னன், ஆன்மாவே, மூன்று பேரும் சேர்ந்து தான் உலகத்தை, இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள்ள, உலகத்தை காப்பாற்றி பிறகு உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆக நற்காரியத்தை விரைந்து செய்து கொள்ள வேண்டும். நற்காரியம் செய்து கொண்டால்தான் ஆன்ம ஜெயம் பெறலாம். அப்போ ஆன்ம ஜெயம் என்ன? ஆன்ம லாபம் இல்லாமல் ஆன்ம ஜெயம் பெற முடியாது. பலமுறை சொல்லியிருக்கிறோம், நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை சாதாரண விஷயம் இல்லை. வினைக்கேற்றமாக தான் அறிவு வேலை செய்யும். முன் செய்த பாவம் மிகுந்திருந்தால் நல்ல சிந்தனை இருக்காது. இங்கே கீழ்த்தரமான புத்தி தான் இருக்கும். முன் செய்த பாவம்தான் பொல்லாத வறுமை, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாமல் பகை உருவாக்குதல். முன் செய்த பாவம் நோய், வறுமை, பிரச்சனைகள், சிந்திக்க ஒரு மனநிலைப்படாத மனநிலை, இது போன்றிருக்கும். அப்போ நல்வினை மிகுந்தால் நல்ல சிந்தனை, தெளிந்த அறிவு, திடமான உடம்பு, எதையும் திடீர் முடிவெடுக்காத பண்புகள், எல்லா பண்புகளும் நல்வினை மிகுந்திருந்தால் இருக்கும். தீவினை மிகுந்திருந்தால் கொடிய நோய், கொடிய வறுமை, மனப்போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பகை, மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். தீவினை காரணம். நல்வினை இருந்தால் சாந்தமான மனம், திடமான உடம்பு, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவு, திடீர்னு முடிவெடுக்காத பண்புகள், அங்கே சின்னமே இருக்காது. நல்வினை மிகுந்திருந்தால் கொடிய கோபம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நல்வினை மிகுந்திருந்தால் பொறாம உணர்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.